வந்து படத்தை பார்த்துட்டு வந்து ஐயோ நான் அப்போ நடிச்சது இப்போ வேறு மாதிரி இருக்குன்னு அப்படி அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், நம்ம மிளிச்ச ஒரு சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா. சத்யானா எல்லாத்துக்கும் தெரியும், மிளாய் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இருக்கார். அவர் வந்து இந்த படத்தில் நடித்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. அம்மாவோட தலை தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் தலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நிலம் வித்தானே, அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் நான். அவர் தான் நிலத்தை விற்றுட்டு சட்டி சுவர் திறந்துடுறாரு. ஓ, அப்படி மாதிரி நடக்குதா? அது வந்து சும்மா ஒரு ஜோக்கு இல்லை, உண்மையில தான். சட்டி திறந்துட்டாரா? அவரை ஸ்ரீனி சட்டீஸ் அவரோட பாஸ் தான் இந்த படத்தோட வில்லன். ஓ, அவர் தான் பிள்ளைண்ணா? அப்போ கொஞ்சம் அங்கே இருக்கும், இப்போ அங்கே தான் இருக்கும். ஓ, அங்கே தான். அவரை அப்பப்போ பார்ப்போம். அது மாதிரி இப்போ வந்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நம்ம சாமு, அதில் வந்து சாக்லேட்டு, அது சாக்லேட் வந்து வேறு மாதிரி சாக்லேட். அது என்னன்னு நீங்கள் படத்தை பார்த்தா தான் தெரியும். ஓகேயா, எல்லாரும் வந்து கம்பத்து கண்ணம். என்ன சாக்லேட் அது? அது வந்து அடாலா சாக்லேட். அடாலா சாக்லேட் ரெண்டு சாக்லேட் தான், அதுக்கு மேலே இல்லை, ரெண்டே சாக்லேட் தான். அது வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு சாக்லேட் வியாபாரமே பண்ணுற ஒரு சூழ்நிலையாச்சு. இந்த கம்பத்து கண்ணம்மா படத்தை வந்து இந்த ஹீரோயினுக்கு நீங்கள் சாக்லேட் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்த ஒரு தான். ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு ஒன்று ஒன்றா? அங்கே இருக்கிற ஒரு ஹீரோயின் தாங்க உங்களுக்கு. ஆமாம், ஒரு ஹீரோயின் தான். அவங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்றுங்க. சரி, இதில் வந்து எது வந்து உங்களோட ஹீரோயின்? ஓகே, என்னோடய ஹீரோயின் வந்து இது நித்யாஸ்ரீ. இவங்க நித்யாஸ்ரீ நடிச்சிருக்காங்க. உங்களோட ஹீரோயினை அங்க சங்கீதா. இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணப்ப ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது என்னன்னா, சாம் பார்க்குறதுக்கு நேராக ரொம்ப துறவாக அசிங்கமாக இருப்பாங்க. இவங்களை மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அழகாக காட்டியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், முக்கியமான ஒரு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லோகாப் நாதன் அவர் ரொம்ப வளர்ந்துருக்காரு. ஆனால் இந்த படத்தில் எனக்கு வந்து கண்ணில் தண்ணிலாம் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும் அந்த கட்டங்கள்லாம் பார்க்கும்போல. அவர் எப்படி தான் நடித்தார் எனக்கு தெரியல. சும்மா கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சிட்டார் நம்ம கே கண்ணா. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மொட்டை அந்த படத்தில் உள்ள சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அவர் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் எப்படி இருக்குது கம்பத்து கண்ணம்மா 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்க்கப்போனா இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஏன்னா இன்னும் 2-3 நாளில் வந்துடும். இது ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஓட போகுது. அதுவும் ஹோலிடே இந்த 4ஆம் மாதங்க. இன்னும் 2-3 நாளில்ங்க. இப்போ இந்த வீடியோ போய் சேர்த்துக்குள்ளே படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த 28/4/2022 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 30 தேட்டருக்கு மேலே இந்த படத்தை மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறது, அதாவது ப்ரெசன்ட் பண்ணுறது நம்ம அருணி குரூப் செண்டியாம்பிராட். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். இந்த படம் வெளியே வர்றதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லாரும், ஏன்னா எல்லாம் ஏன் இப்போ நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோன்னா, ரஜினிகாந்த் இப்போ விஜய் படம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் படம் வருது, தேட்டரில் ஓடுது. அதேமாதிரி நம்மளும் சூப்பர் ஸ்டார் தான். அதனால தான் நாங்கள் வந்து கடைசி நேரத்தில் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு ஓ 28 கன்ஃபார்ம் நம்ம தேட்டருக்கு தூரம் பண்ணணுன்னு மாதிரி எனக்கு தூரம் பண்ணி. ஆமாவா? 28, 29, 30 மூணு நாளில் நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்துட்டு எங்கெங்கே வரப்போகிறோன்ட்டு உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் என் மூணு பிள்ளைங்க நம்புவேன், ஆனால் இந்த மூணு மாப்பிள்ளைங்க நம்ப மாட்டேன். கடைச்சனங்க பிச்சிருவேன் நான். யார் மாமா அந்த மூணு மாப்பிள்ளை? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்பத்து கண்ணம்மாவோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இவர் தான். ஆனால் அந்த படத்தில் இன்னொரு வில்லனா ஹீரோவா என்ன நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். இவரோட நடிப்பு நம்ம லோகாப் நாதன். நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப பேர் கேட்டால் லோகாப் நாதன் நடிச்சிருக்காங்க, எங்கெங்கே நடிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட கெட்டாப்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவன் சூப்பர் ஸ்டார் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. நமக்கு இருக்கிறது ஒன்று. ஆமாம், அதை பார்த்துக்குங்க. ஆமாம், அது அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க. எப்படிங்க அது? ஓகே, நமக்கு இருக்கிறது ஒன்று அப்படின்னா என்னன்னு நீங்கள் உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும். படத்தை பார்த்தா தெரியும் அது என்னன்னு. அது நீங்கள் பாருங்கள். இந்த கம்பத்து கண்ணம்மா பற்றி நம்ம சொல்லணுன்னா, இந்த படத்தை வந்து ஒரு 2 ஹவர் உங்கள் கவலை உங்கள் சோகம் எல்லாத்தையும் மறந்துட்டு கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிச்சிடுமாமா. அவங்களே மறந்துடுவாங்கள்ல, அவங்களே மறந்துடுவாங்க. ஓகே, இப்போ சொல்ல போனால் இந்த படம் வந்து மலேசியாவில் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஓடிடியில் வரும், அதுக்கப்புறம் எஸ்ட்ரோவில் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் தேட்டரில் ஒண்டி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எங்கேயும் நான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது ஒரு பொக்கிஷமாக வச்சுக்க போகிறோம். படம் நல்லா இருந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் போல மறுபடியும் இன்னொரு ரன் கூட நம்ம ரன்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா பூச்சாண்டி படம் வெற்றி அடைஞ்சி, அது மக்கள்னால தான் வெற்றி அடைஞ்சி. ஏன்னா அவங்க போய் தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்ல படம் வந்து ரொம்ப வெற்றி ஆயிடுச்சு. அதேமாரி இந்த கம்பத்து கண்ணம்மா ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு படம் நினைக்கிங்க, அப்போ தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஒரு ஸ்டாராக வர முடியும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாமு, சசி, நம்ம சத்யா. ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லாரோடையும் இவங்க ரெண்டு பேரும் கேட்டால் இவர் வந்து ஒரு பெரிய லெஜண்ட்.
இவர் வந்து அந்த படத்தில் நடித்தது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த காமெடி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது உண்மையில் வேறு மாதிரி. அப்படி நல்லா இல்லாட்டினா நீங்கள் கொடுத்த டிக்கெட்டை நான் திருப்பி காசை கொடுத்துட்றேன். இல்லை இல்லை அவங்கள்ட்ட வேணாம், நான் சொல்கிறேன். நான் தான் அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் மாராசு. நான் சொல்கிறேன், நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லாட்டினா நீங்கள் திருப்பி வாங்க, நான் உங்கள் டிக்கெட் காசை நான் திருப்பி கொடுத்துறேன். அந்த அளவுக்கு போகிறாங்க பிரச்சனை வரட்டும், அவங்க சொல்லணும்ல நம்மக்கிட்ட ஏன் நல்லா இல்லை, எதுக்கு நல்லா இல்லை. இல்லை சும்மா நினச்சி நல்லா இல்லை, இல்லை பரவாயில்ல, வந்தால் வரட்டும், வந்தால் எடுத்துகிட்டு போட்டுமே, என் சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன், பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு படம் ஓடிச்சுன்னா வெட்டி தானே. நீங்கள் மறந்துடலாம். அதாவது இந்த கம்பத்து கண்ணம்மா படத்தை பார்த்துட்டு சும்மா நினச்சும் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக சிரிக்கிற ஒரு படம். இப்போ நீங்கள் வந்து நிறைய படம் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன் மூவி அது இதுன்னு. ஆனால் இது வந்து சூப்பராக கம்பத்தில் வந்து என்ன நடக்குது, ஏழ்வா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பராக படம் எடுத்திருக்காங்க. நல்ல ஃபென்டாஸ்டிக்காரன் பார்க்கணும், நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கலாம். இந்த ஹரிராயாவுக்கு வந்து இந்த படம் ஓடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் மாப்பிள்ளை இருக்கல உண்டி ஓட்டிடுவோம் படத்தை. நம்ம சீனி சட்டி சோர், நம்ம சீனி அவர் வந்து இப்போ பார்க்க போனால் ஒரு டத்தோன்னு சொல்லலாம், ஒரு பெரிய பிக் பாஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் பிரிஃபில்ல பார்த்தீங்கன்னா அந்த கடை அந்த வரிசையை அங்கே தான் இடம்லாம் கொடுத்து போஸ்டர்லாம் பயங்கரமாக போட்டு பெரிய ப்ரொமோட்லாம் அவர் பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த வேலையில் நம்ம சீனிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த படத்தில் அவர் எந்த ஒரு காசும் வாங்காமல் ஃப்ரீயாகவே நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த ஒரு இது இந்த படத்தோட கதைலாம் கேட்ட பிறகு, கே கே கண்ணாவோட அந்த கமிட்மெண்ட்லாம் பார்த்த பிறகு அவர் வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துட்டு வானா பரவாயில்ல அப்படின்னு அந்தமாரி ஒரு அதுக்குன்னு எல்லாருமே வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் சில பேர் வந்து அந்தமாரி இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாவும் எல்லாருமே வந்து இணைஞ்சி சப்போர்ட் பண்ணி தான், இல்லாட்டி இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. வெல்கம் டு மை ஃபேமிலி மாப்ளை, வெல்கம் டு மை ஃபேமிலி. ஓகே ஓ மா 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 எஸ் ஓகே. இல்லை அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமானதுங்க, அதுக்காக நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்ப்பீங்க. ஏன்னா லோகம்நாதன், நம்ம சத்யா, அப்புறம் சசி, அப்புறம் இங்கே சாமி, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கதாநாயகி மூணு பேர் பாருங்கள். நம்ம சங்கீதா அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நித்யா சரி அங்கே இருக்காங்க, அப்புறம் நம்ம ஷாலு, எல்லாமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நடிகர் இருக்காங்க. இன்னும் படத்தை நீங்கள் பார்க்க பார்க்க ஐயோ இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்களா. ஒரு பிரம்மாண்டமான படம், மலேசியாவில் தயாரித்த 100% தமிழ் காமெடி தமிழ் படம். இது வந்து ரொம்ப சூப்பர். இன்னொன்று வந்து இதோட ஜோக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியன் ஸ்டைலில் இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது. அந்த வகையில் வந்து இந்த லைஃபு இப்போ லைஃபாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் யார் யார் பார்க்குறீங்களோ ரொம்ப ஒரு சின்ன விஷயங்க, இவ்வளோ விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம், ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். இது ஒரு நல்ல விஷயம், மலேசியா கலைஞர்களை நம்ம வந்து வேறு லெவலுக்கு போகிறதுக்கு. நல்லா இருந்தால் நீங்கள் வந்து 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா எங்கள் கிட்டே வந்து சொல்லுங்கள் நேராக, நாங்கள் வேணால் திருத்திக்கிட்டு அடுத்த படத்தை நம்ம எடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தோட மியூசிக்லாம் மாற்றி இந்த படத்தில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை உருவாக்கியிருக்கேன், தேவரூபன். அவனோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். படத்தில் ஒவ்வொரு கட்டமும் வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கே கே கண்ணா கலாட்டா, அவரோட கலாட்டா, அவரோட ஸ்டைலில் அந்த படம் வந்திருக்கு. அவருக்கு இந்த வேலை தேங்க்ஸு. எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்க்க முடியல. இது படம் ஏற்கனவே எடுத்தது எப்படி நல்லா இருக்க போகுது, 2.6 வருஷம் மேலே எடுத்த படம், அதையும் வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் அது ஒரு வெற்றி படமாக இல்லை, ஆனால் இந்த படம் 100% வெற்றியாக இருக்கும் அப்படின்னு. நேரம் நல்லா இருக்குது, இப்போ இந்த கோவிட்லாம் முடிஞ்சு, இந்த கோவிட்னால தான் அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண முடியாமல் போணுச்சு. இப்போ கோவிட்லாம் முடிஞ்சு எல்லாம் இப்போ தேட்டரெல்லாம் ஃபுல் ஹவுஸாக படம் போய் பார்க்குறோம். அதேமாரி இந்த கேஜிஎஃப் பிசி இந்த மாதிரி படம் பார்க்குற மாதிரி மலேசியாவில் வந்த இந்த கம்பத்து கனவை தேட்டரில் போய் பார்க்க மறந்துடுறாங்க. ஓகே சரி. இப்போ அடுத்தது வந்து இப்போ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இப்போ நம்ம கேட்கலான்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாம் சாப்பாடு கடையில் இருக்காங்க, கூச்சிக்கு போகிறாங்க. சரி சரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். நம்ம லோக்டாப்னாதானே ஒரு அற்புதமான லெஜெண்டு, அவர் என்ன பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இதை இல்லை இல்லை, அது எல்லாம் ட்ரெய்லர்லாம் பாட்டு ரொம்ப பேர் கேட்டாங்க எங்கெங்க லோக்டாப்னாதுன்னு. அவர் வந்து எப்படி அது நடித்தார், அவரோட அந்த ட்ரெய்லரை போய் பாருங்கள். இப்போ ட்ரெய்லர் கம்பத்து கண்ணம்மான்னு நீங்கள் ட்ரெய்லர் தட்டினீங்கன்னா கண்டிப்பாக வரும். இல்லைன்னா கேக்கேன்னு தட்டினாலே ட்ரெய்லர் வந்துடும். அந்த ட்ரெய்லர் தட்டி நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் படம் போய் தியேட்டரில் பார்க்குறதா இல்லையானு. பார்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா தியேட்டரில் ஒண்டி தான் பார்க்க முடியும். நீங்கள் இந்த படம் வந்து எஸ்ட்ரோவில் வரும், இல்லை இந்த படம் வந்து ஓடிடியில் வரும், இல்லை இல்லை பைரட்டில் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த படம் 100% தியேட்டரில் ஒண்டி தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் வெளியாக்குற மாதிரி இல்லை. ஏன்னா அதோட பெரிய வெற்றி வந்து தியேட்டரில் வர்ற வெற்றி மாதிரி எதுவும் வராது. அம்மாவளி எவ்வளோ நேரம் பேசுறது இந்த இது எவ்வளோ நேரம் இன்டர்வியூ இன்டர்வியூ எனக்கு வர்றதெல்லாம் பேசி அப்போ எடிட் பண்ணி, இது லைவ் இல்லையா, எடிட் பண்ணி போட்டோம். இங்கே இங்கே லைவ் போகுதா, இங்கே லைவ் போகுதா, எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ, என்ன கொமீன் கொமீன் பேசுனா சொல்லுங்களா.
ஓகே. இப்போ இந்த லைஃபா இப்போ யாரோட இந்த பேஜ் இது? ஓகே, நம்ம நாதன், நம்ம லோகம் நாதன் பேஜில் லைஃபாக பார்த்துருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கே போய் தேட்டரில் உட்காந்துக்கிறேன், 28 தங்கிடுவோம். சரி, ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து நம்ம அரினி குரூப் சண்டியா பிரஹாட் அவர் வந்து இந்த படத்தை பார்க்கவும் இல்லை, எதுவும் இல்லை, கேட்டதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த வேலை அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு, சுப்ராவுக்கு ரொம்ப தேங்க்ஸு, இன்னொன்று வந்து நம்ம ரத்னவெளி அம்மாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை ஆரம்பத்தில் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுன் இந்தமாரி பிரச்சனைனால இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போய் இப்போ வெற்றிகரமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. 28 April 2022 மலேசியா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடுது. அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சுன்னா கண்டிப்பாக இந்தியா வெளியூர் அங்கங்கே எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி அடையலைன்னா அப்படியே நம்ம வச்சுட்டு அடுத்த பட்டு வெற்றி அடையும் தானே? கான்ஃபிடன்ட் கட்டாயமாக வெற்றி அடையும். ஓகே, சரி. 28ஆம் தேதி 4ஆம் மாதம் வியாழக்கிழமை வந்துடுங்க கம்பத்து கடமா. ஓகே, கம்பத்து கண்ணமா படத்தை தியேட்டரில் போய் பார்க்க மறந்துடாதீங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ தியேட்டரில் நீங்கள் எந்த படம் போய் பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லோட்டஸோட படம் வந்து அந்த விஜய் சேதுபதியும் நம்ம நயன்தாரா அவங்களாம் நடித்த ஒரு படம் வருது, அதுவும் கேகே தான். இடையில ஒரு வேர்டிங் இருக்குது உங்களுக்கு, இதுவும் கேகே தான். ரெண்டு கேகேக்கும் ஒரு போட்டி வரப்போகுது, எந்த கேகே ஜெயிக்க போகுதுன்னு நம்ம தியேட்டரில் பார்ப்போம். நம்ம மலேசியர்கள் நம்ம மலேசிய படத்தை சப்போர்ட் பண்ணுவோம், அதேமாரி இந்தியாவிலேருந்து வர படமும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் மலேசிய படத்தை சப்போர்ட் பண்ணால் நம்ம நாட்டிலும் கலைஞர்கள் பெரிய லெவலுக்கு போய் நம்ம நாட்டில் உள்ளவங்களும் ஸ்டார் ஆகி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக நடக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிறேன். இப்போ லைஃபாக யார் யார் பார்க்குறீங்களோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. கம்பத்து கிழமை 100% 28 April 2022 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகாட்டினா என்னையும் கேளுங்க. ஓகேயா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்க. ஓகே ஓகே ஓகே, பாய்.